ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம ஒரு சூப்பரான வெங்காய சட்னி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 5 நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். 6 காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 10 பூண்டு பல், கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்புங்க. இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி தோல் சீவி கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக வதக்கிக்கலாம். நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வானல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயம் பூண்டு இஞ்சியும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் தக்காளி சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து நல்லா வதங்கி முடித்த உடனே கல்லுப்பு சேர்த்து வதக்குறோங்க. வதக்கிறப்ப நமக்கு நல்லா சுருண்டு வந்துடும். பாருங்கள், கல்லுப்பு நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு குறைவாக வேணால் குறைவாக போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி ஆறின உடனே ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. மாற்றிக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபைனாக வஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு தாளிக்கிற கரண்டியில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் வேணாலும் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே வெள்ளை உளுந்தும் கடுகும் சேர்த்து தாளிக்க போகிறேங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா முறுமுறுன்னு வரட்டும். வெள்ளை உளுந்து கடுகும் வெடித்து வரட்டும். வெடித்து வந்த உடனே நீங்கள் இதை வந்து கருவேப்பிலையோடு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய சட்னியில் சேர்த்துக்கலாங்க. நல்ல ஒரு சூப்பரான சைடிஷ்ங்க இது. இட்லி தோசைக்கு இதே போல் செய்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.